ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தில் திருத்தம் செய்தால் நிறைவேற ஒத்துழைப்பு அளிப்பதாக காங்கிரஸ் நிபந்தனை. புனே திரைப்படக் கல்லூரி விவகாரத்தில் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட 5 மாணவர்களும் பிணையில் விடுவிப்பு. அனைத்து மாநிலங்களின் ஆதரவை அடுத்து 8 வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சியை ரத்து செய்ய நடுவண் அரசு முடிவு. தகவல் தொடர்பு தேவைக்காக ஜிஷாட் 6 செயற்கைக்கோள் வரும் 27 தேதி விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தகவல். முலாயம் சிங் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து பெண்களை இழிவுபடுத்திவிட்டதாக பாஜக கண்டனம். நீதிபதி குன்ஹாவை அவமதித்த வழக்கில் வேலூர் மாநகராட்சி மேயருக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிவிக்கை. காஞ்சிபுரம் அருகே நின்று கொண்டிருந்த சரக்குந்து மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 15 பேர் படுகாயம். கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். தேனி அருகே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 3 குழந்தைகளுக்கு டெங்கு காய்ச்சல் தாக்கியிருப்பது கண்டுபிடிப்பு. இமாச்சல பிரதேசம் மாண்டியா மாவட்டத்தில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4 பதிவு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.